தரான். தசரதருக்கு தன்னோட அத்தனை பசங்களையும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால 4 லட்சம் பசுவை தானம் பண்ணாராம். அவர் எல்லாம் பண்ணிட்டும் ரெடியா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். சரி நம்ம கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் வரணுமே, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல என்னாச்சா, திடீர்னு பார்த்தா யுதாஜித் அப்படிங்கிறவர் வந்து திடீர்னு வந்தாலாம். வா 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 யுதாஜித், நீ எப்போ வந்த, வா 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 அப்படின்னு ஓடி போய் வந்து அழைக்கிறாராம் அந்த தசரதர். யார் இந்த யுதாஜித் அப்படின்னா, கைகேயியோட தம்பி, கேகே ராஜ்யத்துலேருந்து வந்திருக்கா. கேகே ராஜா கைகேயியோட அப்பா வந்து எனக்கு பரதனை பார்க்கணும் போல இருக்கு, போய் கூட்டின்னு வரியா அப்படின்னு சொல்லி தான் பிள்ளையான யுதாஜித்தை அனுப்பிச்சிருக்கலாம். இந்த யுதாஜித் என்ன பண்ணாராம், நேராக வந்து அயோத்தியாவுக்கு போனாலாம். அயோத்தியாவுக்கு போன உடனே அவெல்லாம் இங்கே இல்லையே, அவெல்லாம் கல்யாணத்துக்காக மித்திலா நகரத்துக்கு போயிருக்கா அப்படின்னு சொன்னாலாம். சொன்ன உடனே அங்கேருந்து குட்டு 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 குட்டுன்னு, என்னது என்னோட மருமானுக்கு கல்யாணமா அப்படின்னு அவசரமாக ஓடி வந்துட்டாலாம் மித்திலா நகரத்துக்கு. மித்திலா நகரத்துக்கு வந்து கல்யாணத்தை அட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டா. இப்போ அழகாக வந்து கல்யாணத்துக்கு வந்து முகூர்த்தம் விஜய லக்னம் அப்படிங்கிற லக்னத்தில் கல்யாணத்தை முகூர்த்தத்தை வச்சுருக்கா. இந்த முகூர்த்தத்தில் வந்து பங்குனி உத்திர தண்ணிக்கு கல்யாணத்தை பண்ண போகிறா. இப்போ முதல்ல என்னாச்சு, முதல்ல வந்து வசிஷ்டர் சொன்னார் என்னெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணணுமோ, என்னெல்லாம் தானங்கள் பண்ணணுமோ, என்னெல்லாம் ரிச்சுவல்ஸ் இருக்கோ, அது அத்தனையும் வந்து எங்களோட சைட்லேருந்து நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே வந்து என் பொண்ணும் என்னெல்லாம் நியமங்கள் ஃபாலோ பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிட்டா அப்படிங்கிறத ஜனகர் சொன்னாலாம். அந்த கல்யாண மண்டபத்தை எப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ணணுமோ, என்னெல்லாம் வந்து அதில் ரெடி பண்ணுமோ அத்தனையும் ரெடி பண்ணிட்டோம். 4 கல்யாணம் வேறு அட் அ டைம் நடக்க போகிறதே, அதனால 4த்துக்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி இவாளும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாலாம். ஸோ எல்லாரும் வந்து போய் வசிஷ்டர்கிட்ட வந்து நாங்கள் இப்போ ராமரோட கல்யாணத்தில் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திர கிட்ட சொன்னானே, விஸ்வாமித்திரம் ததா அஸ்து அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டாராம். அப்போ சீதையை வந்து கூட்டின்னு வரலாம். சீதைக்கு வந்து அன்னைக்கு லைட் எல்லோ கலரில் ஒரு வஸ்திரத்தை உடுத்தின்னு இருந்தாலாம். இந்த லைட் எல்லோ கலரில் எப்படி இருந்துதான், அன்னப்பக்ஷி இருக்குல்ல, அன்னப்பக்ஷியோட பார்டர் போட்டு அங்கங்கே இருந்துதான். அதுக்கப்புறம் எல்லா நகையும் போட்டிருந்தாலாம். மேல் வஸ்திரம் வந்து ஒரு பிரைட் ரெட்ல வந்து ஒரு கவரிங் இருந்துதான். அது வந்து ஒரு ஷால் மாதிரி ஒரு கவரிங்னு வச்சுக்கலாமே, ஏதோ ஒரு வஸ்திரம் வந்து மேலே வந்து போத்தின்னு இருந்தாலாம். சீதை வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே ஜுவல்ரியான ஜுவல்ரி போட்டு அப்படியே அலங்காரம் ஃபுல் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாலாம் சொல்லிட்டோம். இது மாதிரி பண்ணி அந்த சீத்தையை வந்து கூட்டின்னு வந்து ராமர் முன்னாடி உட்காத்தி வச்சாலாம். அப்போ சீத்தையோட கையை எடுத்து ராமர் மேனோட கையில் வச்சு ஜனகர் வந்து, இதுதான் சீதா என்னோட பொண்ணுவோ, அவளை வந்து கல்யாணம் பண்ணிட்டேன்னா அவள் வந்து உன்னோட தர்மத்தில் கூடவே நடப்போ அப்படின்னு சொல்லி அவர் வந்து இது சொன்ன பெருந ஜலத்தை விட்டு கனிகாதானம் பண்ணி வச்சாலாம். இயம் சீதா மம சுதா சகதர்ம சரித்தவ பிரதீச்ச சைனாம் பத்ரம் தே பானம் கிருஹீஷ்வ பாணினாம். பத்ரம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதுக்கு அது வந்து ஒரு ரக்ஷ. எப்படின்னா இப்போ கூட வந்து நம்ம பிருந்தாவனம் போனோம்னா பத்ரவனம் அப்படின்னு ஒரு வனம் இருக்கு, அதாவது ஒரு சின்ன பிளேஸ். அந்த இடத்துல வந்து வசுதேவர் வந்து கிருஷ்ணரையும் பலராமரையும் விளையாடுறதுக்கு கூட்டின்னு போவாராம். ஏன்னா இந்த கிருஷ்ணனை எப்போ பாரு வந்து இந்த ராட்சஸர்கள்லாம் வந்து தொந்தரவு பண்ணுறான்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு கூட்டின்னு வருவாலாம். அந்த வார்த்தை பத்திரமா போயிட்டு வா, நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து இந்த பத்ரம்ங்கிறது வந்து இட் இஸ் அ ரக்ஷ. அதனால வந்து இந்த அதே தான் இங்கே வந்து ஜனகர் சொல்கிற பத்திரமா இருங்கோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி, நீங்கள் வந்து இவள் வந்து உங்களோடையே கூடவே வருவா, எல்லாத்துலேயும் உங்கள் கூட இருப்பா அப்படின்னு சொல்லி உங்களோட தர்மத்தில் கூட இருப்பான்னு சொல்லி பாணிகிரகணம் பண்ணி வைக்கிறாராம். சீத்தையோட கல்யாணம் முடிஞ்ச உடனே பின்னாடியே வந்து லக்ஷ்மணருக்கு வந்து ஊர்மிளியை கல்யாணம் பண்ணி வச்சு, பரதனுக்கு வந்து மாண்டவியை கல்யாணம் பண்ணி வச்சு, சத்ருக்னனுக்கு ஸ்ருத கீர்த்தியும் கல்யாணம் பண்ணி வச்சாலாம். 4 பேரும் 4 ஜோடிகளும் திருப்பி அவாவாலோடு வீடுகளுக்கு, அதாவது அந்த பேலஸில் வந்து அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் இல்லையா, இந்தந்த ரூம் உங்களோடதுன்னு அந்தந்த இடத்துக்கு வந்தாலாம். பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு, மறுநாள் காலம்ன்ற விஸ்வாமித்திரர் வந்து ஆஹா என்னோட ரோல் முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பணும் அப்படின்னு நினச்சாராம். நான் ஹிமாலயத்துக்கு போகிறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். சொன்ன உடனே 4 ஜோடிகளும் வந்து நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் வந்து கிளம்பினாராம் அங்கேருந்து.
அதுக்கப்புறம் இவாளும் வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்பணும், எங்களுக்கு அயோத்தியாவுக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே வந்து இவாலா வந்து ஜனகர் வந்து அவர் எவ்வளோ கிஃப்ட்ஸ் முடியுமோ அவ்வளோ கிஃப்ட்ஸ் அனுப்பிச்சு வச்சாலாம், இவாலாம் கிளம்பினாலாம். இது வந்து கிஃப்ட்ஸ் வந்து அவாவா அவாவாலோட குழந்தைகளுக்கு வந்து ஆசைப்பட்டு கொடுக்கறது. தெர் இஸ் நோ கம்பல்ஷன் தட் எனக்கு இது இது இவ்வளோ இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு யாருமே எதுவுமே கேட்கலை. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி பார்த்தோம் தட் நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்க, நீங்கள் கொடுக்குறவர், நீங்கள் தான் வந்து தானம் பண்ணுறவர், நான் ஆஃப்டர் ஆல் தானம் வாங்கிக்கிறவன், நீங்கள் தான் வந்து எப்படி தானம் பண்ணணுங்கிறது டிசைட் பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவ தேவ வெரி கல்ச்சர்ட் பீப்புள் அது மாதிரி இருந்தவா. ஸோ இப்போ என்ன பண்ணா அதே மென்டாலிட்டியோட நீங்கள் வந்து இவா வந்து என்ன கிஃப்ட்ஸ் வாங்கினாலும் கொடுத்தாலும் அவளோட குழந்தைகளுக்காக அவ கொடுக்கறதுங்கிற அந்த ஒரு ஹியூமிலிட்டியோட அவ அதை வாங்கிட்டு போனான். அதுக்கப்புறம் என்னாச்சு, இவெல்லாம் அயோத்தியாவுக்கு கிளம்பி போயிட்டே இருந்தாலாம். போன போது என்னாச்சான், அந்த பேர்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி வந்து ஒரு டிஸ்ட்ரெஸ்டா கத்து 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 கத்துன்னு கத்தின் இருந்துதான். இதெல்லாம் வந்து சகுன சாஸ்திரத்துல இருக்கு, அதெல்லாம் வந்து அந்த காலத்துல ரொம்ப நல்லா படிச்சுவா இருந்தா. இப்ப நமக்கு அதெல்லாம் ரொம்ப தெரியாது. ஈவன் இஃப் வி ட்ரை டு ஃபாலோ இட் வி ஓன்லி நோ பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஹியர் அண்ட் தேர் அண்ட் லிட்டில் நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் இல்லையா. ஸோ என்னாச்சு, இங்கே சகுன பயங்கரமாக இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஒரு அன்ஈஸியாக கத்திட்டு, ஆனால் இந்த டியர்ஸ் எல்லாம் வந்து லெஃப்ட் டு ரைட் ஜம்ப் பண்ணிட்டு இருந்தான். இதெல்லாம் பார்த்தோன்னு என்னது ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டோம், ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப கவலை வந்துருத்தான். தசரதருக்கு ரொம்ப கவலை வந்துருத்தான். அவரோட குரு வசிஷ்டர் கூடவே இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட வந்து என்னது ஏன் இப்படி இருக்கு, இங்கே என்னமோ வந்து ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கே இந்த ஹோல் ஏரியாவில் என்ன நடக்கிறதுனே எனக்கு புரியலையே அப்படின்னு உடனே வசிஷ்டர் சொன்னாலாம், கண்டிப்பாக ஏதோ டேஞ்சர் வரப்போகிறது, அது வந்து தட்ஸ் வாட் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் இண்டிகேட் பண்ணுறது. ஆனால் லேண்டில் இருக்கிற வந்து மிருகங்கள்லாம் வந்து தே இண்டிகேட் தட் அந்த டேஞ்சர் வர வந்து அது உடனே போயிடும், எந்த ஹார்மும் பண்ணாது அது போயிடும் அப்படிங்கிறது தான் நமக்கு தான் விக்ட்ரிங்கிறது காட்டுறது. இங்கேருந்து பரஷுராமர் இருந்தாராம். பரஷுராமர் ஜமதக்னி மகரிஷியோட புள்ள. இவர் வந்து விஷ்ணுவோட அவதாரம். அண்ட் இவரோட கையில வந்து ஒரு பரஷு ஒரு கோடாலி இருக்குமா. அண்ட் இவரோட அப்பாவை வந்து ஒரு சத்திரியன் வந்து கொண்டுட்டாருங்கிறதுனால சத்திரிய குலத்தையே நான் வந்து அழிக்கிறேன்னு சொல்லிட்டு உலகத்தையே 21 தடவை சுத்தி வந்து எல்லா அதார்மிக் சத்திரியாலையும் வந்து கொண்டுடுவார். ரொம்ப கோபம் இவருக்கு. இது மாதிரி பண்ணவர். அண்ட் இவர் பெரிய அஸ்வமேத யாகம் பண்ணி அதுலேயும் வந்து எல்லாரையும் ஜெயிச்சவர். அந்த அஸ்வமேத யாகத்தை பண்ணி வச்ச குருவான கஷ்யப்பருக்கு கடைசியில் இந்த உலகத்தையே தானம் பண்ணிட்டு போய் மகேந்திர மலைக்கு மேலே போய் உட்காந்துட்டாராம். இப்போ இவர் ராமர் இந்த சிவதனுஷ வந்து பங்கப்படுத்திட்டார் அப்படின்னு கேட்டுட்டு அதனால வந்திருக்கார் கீழே பூமிக்கு. வந்து நேராக ராமர் முன்னாடி வந்து நின்னார். வசிஷ்டர் வந்து பரஷுராமர் வந்திருக்கார் அப்படிங்கிறத பார்த்த உடனே போய் வந்து உடனே ஜலம் எடுத்துன்னு வாங்க, போய் வாட்டர் எடுத்துன்னு வாங்க, வாட்டர் எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லி ஜலத்தை எடுத்துன்னு வந்து இவரோட கையை கால் எல்லாத்தையும் அலம்பி விட்டு என்ன மரியாதை பண்ணமோ அதெல்லாம் பண்ணாராம். இதுக்கெல்லாம் அசையவே இல்லை பரஷுராமர். அவருக்கு வந்து இதெல்லாம் வந்து லட்சியமே கிடையாதுங்கிற மாதிரி நின்றுட்டும் அவர் வந்து நேராக ராமனை பார்த்து பேசினாலாம். தசரதுக்கு பயங்கர பயம் வந்துருத்தான். என்னடா இது, நம்ம குழந்தை ராமன் கிட்ட போய் வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்ததான். ஏன்னா பரஷுராமருக்கு வந்து சத்ரியாலனாலே எதிரி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறவருக்கு நேராக என்ன கூட பார்க்காம நேராக ராமனை பார்க்குறாரு. ராமனுக்கு இப்போ தானே கல்யாணம் ஆச்சு, குழந்தையாச்சு, அவன் இனிமேல் தானே வாழ்க்கையே வாழணும், இப்போ என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பயந்துட்டு இருந்தான். ராமர் எதுக்குமே பயப்படல, அவர் பாட்டு அங்கே நின்னபோது தசரதர் வந்து வாங்க என்ன வேணும்னு சொல்லுங்க நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா இவரை பார்க்கவே இல்லையாம். லிட்ரலாக வந்து ஹீ சா த்ரூ பீப்புள். அவரோட ஒரு லட்சியம் ராமன் கிட்ட பேசணும், ராமன் கிட்ட தான் பேசுகிறாராம். அவர் நேராக ராமனை பார்த்து, ஹே ராமா நீ ஏதோ ஒரு சிவதனுஷ பங்கப்படுத்தினு நான் கேள்விப்பட்டேனே அது உண்மையா அப்படின்னாலாம். ஆமா அப்படின்னும் போது அப்போ இந்தா இது விஷ்ணு தனுஷ், இந்த விஸ்வகர்மா வந்து ரெண்டு தனுஷ் ஒரே மாதிரி பண்ணா, ரொம்ப பவர்ஃபுல்லான தனுஷ், ஒன்று வந்து சிவன் கிட்டையும் ஒன்று வந்து விஷ்ணு கிட்டையும் கொடுத்தா இந்த தேவர்கள். இப்போ திரிபுர சம்ஹாரம் போதே சிவன் கிட்ட கொடுத்தா, அதே மாதிரி விஷ்ணு கிட்ட வந்து இன்னொரு ஒரு தனுஷ தேவர்கள் கொடுத்தா. இது மாதிரி கொடுத்துருந்த போது சிவதனுஷ வந்து அப்புறம் வந்து ஒரு காலத்துல வந்து தேவராதா அப்படிங்கிற வந்து ஜனகரோட ஒரு முன்னோர்கிட்ட வந்து கொடுத்துட்டா, ஒரு ஆன்சஸ்டர் கிட்ட வந்து கொடுத்துட்டா சிவன். அது இந்த விஷ்ணு தனுஷ் வந்து எங்கள் அப்பா ஜமதக்னி கிட்ட கொடுத்துருந்தா,
நிஜமதி எங்க அப்பா கிட்டேந்து வந்து என்கிட்ட இந்த விஷ்ணு தனுஷ் இருந்தது. நிஜமாவே நீ அதை பங்கப்படுத்தினது கரெக்டுன்னா நீ இதுல வந்து ஒரு அம்ப பூட்டி காமி எனக்கு உன்னோட பவர் பார்க்கணும். நீ நிஜமாவே இதை பண்ணியாங்கிறத என்னால் நம்ப முடியல, நீ எனக்கு பண்ணி காமி, நீ யாருன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னாலாம். அதுக்குள்ளேயும் வந்து இந்த கூட இருந்த அந்த சைன்யம் எல்லாம் வந்து மயக்கமே போட்டு விழுந்துட்டாலாம். இவரோட பவர்னால வந்து இவர் அங்க வந்த உடனே அந்த இதுல வந்து மத்தவ அத்தனை பேரும் மயக்கமே போட்டு விழுந்துட்டாலாம். ராமர் மட்டும் அங்க நின்றுட்டு கொடுங்க நான் அதை பண்ணி காட்டுறேன், என்னை வந்து நீங்க ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வந்து இவனால ஒண்ணும் முடியாதுன்னு வந்து ஒரு சின்ன பையன் வந்து நீங்க எடை போடாதீங்க, என்னோட பராக்கிரமத்தை நீங்க இப்ப பாப்பேல் அப்படின்னு சொல்லி அந்த வில்ல அவர் கையிலேருந்து வாங்கிட்டு ஒரு அம்பை எடுத்து அதுல பூட்டிட்டு அவர் சொன்னாராம், இது வந்து விஷ்ணுவோட அம்பு, இது வந்து ஒரு நாளைக்கு குறி தவறினதா வந்து சரித்திரமே கிடையாது, அதனால இது உங்களை பார்த்து நான் வந்து எய்ம் பண்ணியிருக்கேன். இப்ப சொல்லுங்க உங்களோட மூவ்மெண்ட் கெப்பாசிட்டி டு மூவ், அங்கேருந்து நினைச்ச போது இங்க ஓடி வந்துட்டேலே அந்த மூமெண்ட்டை வந்து நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுமா, இல்லை உங்களோட தப்போபலம் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டுருணுமா, இந்த அம்பு வந்து வீணா போகக்கூடாது, சொல்லுங்க எதை எடுக்கணும் அப்படின்னும் போது பரஷுராமர் வந்து சொன்னாராம், நான் காஷ்யப்பர் கிட்ட வந்து இங்க வந்து தங்க மாட்டேன் அப்படின்னு வந்து பூமியில வந்து தங்க மாட்டேன் அப்படின்னு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், அதனால நான் இங்க தங்க போறது இல்லை, எனக்கு வந்து உடனே மகேந்திர மலைக்கு நான் போகணும், நீ வந்து என்னோட மூவ்மெண்ட் எடுத்துடாது, என்னோட தப்பஸ் எல்லாத்தையும் எடுத்துருவோம் இதுல இருந்து அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். சரின்னு சொல்லிட்டு ராமரும் அந்த வில்ல விட்ட இந்த அம்பு விட்ட உடனே பரஷுராமரோட தன்னோட தப்பஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டும் ராமரை வந்து பிரதட்சிணம் பண்ணி வந்துட்டு அவர் வந்து நேரம் மகேந்திர மலைக்கு போனாலாம். இந்த பிரதட்சிணம் பண்றதுனா என்ன அப்படின்னா சுத்தி வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமா சொல்றது. இன்னொரு விஷயம் என்னன்னா தட்சிணம் அப்படின்னா ரைட் சைட் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உண்டு சம்ஸ்கிருதத்துல. சோ நம்ம யாரை சுத்தி வரோமோ, எந்த சுவாமியை சுத்தி வரோமோ அந்த சுவாமி நம்மளோட ரைட் சைட்ல இருக்கிற மாதிரி நம்ம வென் வி வாக் அரவுண்ட் அப்போ அது பிரதட்சிணம் அப்படின்னு அர்த்தம். நம்ம லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி இருந்தா அது பிரதட்சிணம் கிடையாது, அப்பிரதட்சிணம் அப்படின்னு சொல்லுவா. ஸோ கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் சொல்றோம் இல்லையா, அதே தான் இது. ஸோ இது மாதிரி பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்து அவர் வந்து அந்த தன்னோட தப்போபலம் எல்லாத்தையும் இழந்துட்டும் நேரா வந்து மகேந்திர மலைக்கு அவர் போயிட்டாராம். அவர் நினைச்சிருந்தாராம் மனசுல இவர் வந்து மகாவிஷ்ணுவே தான் இது மாதிரி அவதாரம் எடுத்துன்னு வந்திருக்கார், மகாவிஷ்ணு கிட்ட நான் தோத்ததுல எனக்கு பெருமை தான், எனக்கு வந்து இதுல வந்து எந்த அவமானமும் கிடையாது அப்படின்னு வந்து பரஷுராமர் நினைச்சுட்டு அவர் கிளம்பி மகேந்திர மலைக்கு போயிட்டாராம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் முழிப்பு வந்துட்டு தான் எல்லாரும் வந்து அங்க தசரதர் வந்து ராமரை பார்த்துட்டு அப்பாடி நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கட்டி பிடிச்சுட்டு நான் பயந்து போயிட்டேன், எனக்கு அப்படியே உயிரே திருப்பி வந்த மாதிரி இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் திருப்பி பிறந்த மாதிரி இருக்கு எனக்கு அப்படிங்கிறாராம். இப்ப வந்து ராமர் சொன்னாராம், நம்மளோட சைன்யம் ஃபுல்லா வந்து உங்களோட ஆக்ஞைக்காக வெயிட் பண்றது, நீங்க சொல்லுங்க இப்ப என்ன பண்ணணும்னு, நம்ம திருப்பி கிளம்பலாமா அயோத்தியாவுக்கு வந்து கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னும் போது நம்ம கிளம்பலாம் ராமா அப்படின்னு சொல்லி இவெல்லாம் கிளம்பி அயோத்தியாவுக்கு வந்தாலாம். அயோத்தியாவுக்கு உள்ள நுழையச்சி அந்த ராஜ மாதாக்கள் இருக்காளையா கௌசல்யா சுமித்ரா கைகி மூணு பேரும் வந்து ஹார்த்தி தட்டை வச்சுட்டு ரெடியா வெயிட் பண்ணலாம். மக்கள்லாம் வந்து ஃபுல்லா அயோத்தியாவை பூரா வந்து டெக்கரேட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தாலாம் அவளை வரவேற்கிறதுக்கு. இவா உள்ள வந்த உடனே ஹார்த்தி எடுத்து அப்புறம் வந்து மக்கள்லாம் வந்து அவளோட மகிழ்ச்சி எல்லாத்தையும் தெரிவிச்சுட்டு பெரிய ஆரவாரமா இருந்தது, பயங்கர ஃபெஸ்டிவலுக்காம். அப்போ இவெல்லாம் சேர்ந்து முதல்ல பூஜா கிரகத்துக்கு போனாலாம். பூஜா கிரகம் அப்படிங்கிறது என்ன, நம்மளோட ஆத்துல வந்து எங்க வந்து சுவாமி இருப்பாளோ, நம்ம வீட்டுல வந்து சுவாமிக்குன்னு ஒரு இடம் இருக்கும் இல்லையா, சுவாமி அல்மேரா அம்ப சில பேர், சுவாமி ரூம் சில பேர் வீட்டுல இருக்கும், அது மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் வந்து எங்க வந்து நம்ம சுவாமியை வச்சுட்டு டெய்லி வந்து வேண்டிக்கிறோமோ அந்த இடத்துக்கு போய் முதல்ல வந்து எல்லா பொண்ணு மாப்பிள்ள நாலு ஜோடியும் வந்து நேரா பூஜா கிரகத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க நமஸ்காரம் பண்ணிட்டோம் சுவாமி கிட்ட வேண்டிட்டோம். அடுத்தது வந்து ஃபேமிலியில வந்து யாரெல்லாம் எல்டர்ஸ் இருக்காளோ குரு, அதுக்கப்புறம் யாரெல்லாம் பெரியவா இருக்காளோ அவ எல்லாரையும் போய் விசிட் பண்ணி அவ எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாலு பேரும் நாலு டிஃப்ரெண்ட் பேலசஸ் அவளோட பேலசஸ்ல போய் தங்கிட்டு இருந்தாலாம். இது மாதிரி தங்கினதுக்கு அப்புறம் திடீர்னு தசரதர் வந்து பரதனை பார்த்து உன்னோட மாமா யுதாஜித் உன்னை கூட்டின்னு போகணும்னு வந்திருக்காருப்பா, ரொம்ப நாளா இங்கே இருக்கார், ஏன்னா நம்ம உங்க கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணி கல்யாணம் முடிஞ்சு நீங்க எல்லாம் செட்டில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தார், நீ வேணா வந்து உங்க மாமாவோட ஊருக்கு போயிட்டு வரியா அப்படின்னு கேட்டாராம். இப்போ பரதன் வந்து எனக்கும் என்னோட தாத்தாவை பார்க்கணும் போல இருக்கு, நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாராம், ரொம்ப சந்தோஷமா சொன்னாராம்.
அப்போ சத்ருக்னா நானும் அப்பனா கூட போவேன் அப்படின்ன போது யுதாஜித் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சத்ருக்னா நீயும் கூடவா அப்படின்னலாம். ஸோ பரதனும் சத்ருக்னனும் யுதாஜித்தோட கிளம்பி கேகே தேசத்துக்கு போனாராம். போனாலாம் போனதுக்கப்புறம் பரதனும் சத்ருக்னனும் இல்லை, இப்போ அவளுக்கும் சேர்த்து நீயும் லக்ஷ்மணனும் வேலை பண்ணணும் இந்த ராஜ்யத்துக்கு அப்படின்னு சொல்லி தசரதன் சொல்ல ராமரும் லக்ஷ்மணனும் சந்தோஷமா அவளோட வேலையும் சேர்த்து இவா ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருந்தாலாம். பண்ணும்போது மக்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம், இவா ரெண்டு பேரும் எப்படி வேலை செய்யறா, தசரத குமாரர்களுக்கு ஈடு தசரத குமாரர்கள் தான், பெரியவாள் அவ்வளோ மரியாதை கொடுக்குறா, அதுக்கப்புறம் வந்து எல்லாரையும் வந்து அவளோட நிலைமையை புரிஞ்சுட்டு அனுசரிச்சுட்டு போறா, எல்லாருக்கும் அவளால் முடிஞ்ச நல்லதை பண்ணிகிட்டே இருக்கா, இது மாதிரியெல்லாம் வந்து நான் யாரையும் பார்த்ததே இல்லை அப்படின்லாம் சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாளாம். அப்புறம் ராமரும் சீத்தையும் எப்படி இருக்கா அப்படின்னா, ரெண்டு பேரும் வந்து இதுதான் பண்ண போகிறோம் இதுதான் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் வந்து வாயை திறந்தே பேசிக்க வேண்டாமா, ஒருத்தர் ஒருத்தரை ரொம்ப புரிஞ்சுண்டு அனுசரிச்சுண்டு அப்படி சந்தோஷமாக இருக்கலாம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட. ஒன்று சீதை பண்ணுறா அப்படின்னா இது நான் பண்ணால் ராமருக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுவாளாம். அதே மாதிரி ராமரும் வந்து சீத்தைக்கிட்ட வந்து இதுதான் வந்து சீத்தைக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சீத்தைக்கிட்ட சீத்தைக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவாராம். ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டே எதுவுமே பண்ணுங்கிறது இல்லையா, ரெண்டு பேரும் வந்து மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் மாதிரி ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட வந்து நடந்துட்டாலாம், அவ்வளோ சந்தோஷமா ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட அந்யோன்யமா இருந்தாலாம். இதை பார்த்து மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம். இது மாதிரி ராமரும் ராமரும் சீத்தையும் இருக்க பாலகாண்டம் இதோட முடிவடையிறது. பாலகாண்டம்னா என்ன அப்படின்னா, வால்மீகி மகரிஷி 24,000 ஸ்லோகாஸ், 24,000 ஸ்லோகாஸ் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா ராமாயணத்துல. அதுல வந்து ஒரு ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் ஆஃப் ராமாவை வந்து ஒரு ஒரு காண்டம் அப்படின்னு வந்து ஒரு ஒரு புக்காக பிரிச்சிருக்கா. ஸோ இது ஃபுல்லாக வந்து ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து அவர் பிறந்து கல்யாணம் ஆகி ஓரளவுக்கு வந்து செட்டில் ஆகிற அந்த ஒரு ஃபேஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து பாலகாண்டம் சைல்ட்ஹுட் அப்படின்னே வச்சுக்கலாம் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். அது முடிஞ்சிடுது. அடுத்தது வரப்போகிறது அயோத்தியா காண்டம். ஸோ அதோட இன்னைக்கு நம்மளோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். சீதாராம்.